அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோளா பூரியில் வர்ற பூரி மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவியோட சேர்த்து தான் சோளா பூரின்னு சொல்லுவாங்க. மைதா மாவு 2 கப், கால் கப் ரவை, தயிராக எடுத்தீங்கன்னா கால் கப் எடுத்துக்கோங்க. மோர் மாதிரி எடுத்தோம்னா 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், சோடா மாவு வேணால் சேர்த்துக்கலாம், சர்க்கரை 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும், 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். பார்க்கவும் அழகாக இருக்கும், பூரி சாப்பிடையில் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மாவில் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, ரவை, மிளகாய், சீனி, சோடா மாவு வேணால் சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்க்கலை, எண்ணெய், மோர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பினையணும். பத்தாததுக்கு தண்ணி சேர்த்து பினைஞ்செடுத்துக்கணும். இந்த மாதிரி பினைஞ்செடுத்துக்கணும். ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டப்பாவில் சேர்த்து இறுக்கமாக மூடி வச்சிடணும். பெரிய பூரியாக வேணால் பெரிய உருண்டையாக உருட்டிக்கணும், சின்ன சின்னதாக வேணால் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுக்கணும். ஒவ்வொரு பூரியாக பொரிச்சு எடுக்கலாம். பெரிய பூரியா வேணா அதுக்கேந்த மாதிரி கடாயும் கொஞ்சம் அகலமாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் பெரிய பூரி பொரிச்செடுக்க முடியும். இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. இது குருமா சன்னா வகைகளோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். இதே சோளா பூரி கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு கீழே லிங்க் கொடுக்குறேன். நன்றி.